கர்நாடக அணைகளிலிருந்து நீர்திறப்பு குறைக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,05,000 கனஅடியாக குறைந்திருக்கிறது. இதனிடையே ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு 20வது நாளாக தடை தொடர்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 2,50,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலவுக்கு நீர்வரத்து 2,10,000 கனஅடியாக உயர்ந்தது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஒகேனக்கல், ஊட்டமலை, நாடார்குட்டாய், ஆலம்பாடியில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஒகேனக்கல் ஓசூர் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இதனிடையே கர்நாடக அணைகளிலிருந்து நீர்திறப்பு வினாடிக்கு 1,00,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,05,000 கனஅடியாக குறைந்திருக்கிறது. இருப்பினும் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் 20வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி காவிரியில் நீராட முடியாமல் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர்.